மூலம் பவித்ரம் படர் தாமரை விரைவீக்கம் ரத்தபாண்டு ராஜபிளவை நரம்பு சிலந்தி அரையாப்பு காக்காய் வலிப்பு கழுதை உதைப்பு கண்ட கண்ட இடத்தில் அரிப்பு அதனால் வரும் தடிப்பு சொப்பன ஸ்கலிதம் இப்படி 4000க்கும் மேற்பட்ட சகல ரோகங்களையும் குணப்படுத்த என்ன விட்டா இந்த வட்டாரத்துல யாரடா இருக்கிறா? எங்க அப்பா எனக்கு சும்மாவா பேரு வச்சாரு? நான் சாதாரண மணி இல்லடா, மாசிலாம் மணி. வைத்திரையா, பள்ளி வலி. பள்ளிக்கு வலின்னா நீயே துடிக்கிற? வீட்டுல செல்லமா வளர்க்கறியா? அது இல்லங்கயா, எனக்கு தான் பள்ளி வலி. பல்லு வலியா? எங்க காட்டு என்ன இளவ தின்னுட்டு வந்திருக்கிறான், உடலை போட்டு இப்படி குழப்புதே. ஏயா, உனக்கு இந்த பழுத்தேக்கிற பழக்கம் உண்டா? ஆடு மாடு தினம் பள்ளியா வளர்க்குது. முண்டோ, ஆடு மாடெல்லாம் வேட்டி சேட்டை போட்டுக்கிட்டா திரியுதுங்க, நீ அது மாதிரி திரிய. ஒண்ணு செய், நம்ம தேவராஜ் கிட்ட சாராயம் காய்ச்சறான் பாரு சோம்பு, அவங்கிட்ட போய் நீ ஒரு பேமானி, நீ ஒரு முள்ள மாறி, நீ ஒரு முடிச்சவைக்கின்னு கண்ட கண்ட மேனிக்கு திட்டு, பல்வலி சரியா போயிடும். எப்படி பொல்லேரும் ஒரு அற கொடுப்பான், ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த கீழே விழுந்துரும். நீ என்ன பண்ற, தினம் பல் துலக்கு, பழி சரியா போயிடும். வந்ததுதான் வந்துட்ட, நம்ம கடை சகல ரோக நிவாரண டீ அடிச்சுட்டு போ. சுபையா, ஐயா காசை வாங்கிட்டு பாத்திய கழட்டி விடு. வாயா இம்ச. அடே காமாட்சியா, என்ன வயிற்று வலி எல்லாம் சரியா போச்சா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஆனா என்ன சரியாது? கவலைப்படாத, நல்ல மருந்தா தர. ஏன்பா கடிகள், அந்த ரத்த பீஜ தைலத்துல ஒரு 4 சொட்டு எடுத்து வை. சரிங்க, இந்தாங்க இதே உண்டியல போட்டுருங்க. வைத்தியரையா, இதுவரை எவ்வளவு சேர்ந்திருக்கும்? நிறைய சேர்ந்திருக்கும், அப்பப்ப பேங்க்ல கட்டிக்கிட்டு தான் வரேன், எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. இதா பாரு, உன்ன நான் பல தடவை கேட்டுட்டேன், பதில் சொல்லாம மன்னிப்புக்கிட்டே வரேன். ஏமா, எதுக்காக இப்படி வாய கட்டி வயத்த கட்டி பணத்தை சேர்க்கற? அது என் கல்யாணத்துக்காக. ஆஹா, நீ வந்துகிட்டு இருக்கியா? ஏயா இப்படி அலையறீங்க? அடடடே காளியா, வாப்பா வா வா உட்காரு. என்ன கூட தவளும் உரிமையும் மட்டும் வந்திருக்குது, இந்த ஜால்ராவையும் ஒத்து உதறையும் காணுமே. நேற்று ராத்திரி 2 புளி சாப்பிட்டாச்சு, மேல ஜொய் போயாச்சு. அதான் வல்ல வல்ல, இந்த சுயாமியானுக்கு தான் ஒரு மருந்தே கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்கிறேன். ஏ சுபையா, ஐயா நம்ம காளி என்னனுக்கு பட்டு ஸ்பெஷலா டபுள் ஸ்ட்ராங்கா டிகிரி டீ ஒண்ணு போட்டு கொடு. கூட வந்திருக்குதுங்களே அதுங்களுக்கு பால் கம்மி, டிகாக்ஷன் கம்மி, சக்கரை கம்மியா சின்ன கப்புல போட்டு கொடு. என்னடா முறைக்கிற, காளி அண்ணன் முகத்துக்காக தான் கம்முன்னு இருக்கிறேன், இல்லனா உங்களால எவன்டா சீந்து வா. அவங்கள திட்டாதீங்க, உரத்தப்படுவாங்க. ஆமா டீ சாப்பிட்டா இறங்கிடும்ல. இறங்கிடுங்கிறீங்களா? அப்ப இறங்காம குப்புன்னு ஏற முடியா ஒரு டீ தரேன். அண்ணா சுபையா, ஐயா அண்ணனுக்கு அந்த ஏணி டீ அடிச்சு விடு. என்ன 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 உங்க பாருங்க, பிராடு கோயின் போய் வரான். வடை தின்றியா? ஒரே ஒரு வடை தின்றியா? நல்லா இருக்கும். பழனி, என்ன நீ விடவே மாட்டேங்கிற, கோபிச்சுக்கிட்டியா? இதான் நல்லா இருக்கு, சாப்பிடு. விட்டா கிடைக்காத, பாத்துக்க, அப்புறம் சாப்பிடு. போஸ்ட் ஆபீஸ் ஓட ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னால போயிட்டே இருக்கிறியே நீ. பழனி, ஏய் பழனி, பழனி வாய்ஸ் என்ன இழுக்குதா? நான் தரமாட்டேன் போட்டுடு.
தொடைய கடிச்சிட்டு துடிய எடுத்துட்டு போயிட்டேன். டேய் எங்கடா இருக்கீங்க? ஐயோ அப்பா, கண்ணுமண்ண தெரியாம குடிச்சிட்டு போய் நாய்கிட்ட சண்டை போட்டியா? ஏமாந்த வேவனாவது கிடைச்சா புரட்டி புரட்டி அடிச்சிருப்ப. நாய்கிட்ட பாச்ச பலிக்கலையா? அண்ணனுக்கு நிறைய ரத்தம் போயிடுச்சு. ஆமா ரத்தமா? இந்த ஆள் உடம்புல சாரா எல்லாம் ஓடிட்டு இருக்கு. கடிச்ச நாய்க்கு நேரம் போதை ஏறி இருக்கும். அண்ணே ரொம்ப வலிக்குதா? கடிச்சத புடிக்காதுடா. அண்ணனுக்கு வலிக்கு இல்ல அண்ணன், நீ அழாதுன்னு நான் கடிச்சிட்டேன். தலையா படு. எதுக்கு? ஊசி போடணையா? இங்க போடுங்க. எனக்கு தெரியும், நீ படு. ஐயோ என்ன பண்ண போறீங்க? மேலப்பட்டு அண்ணாச்சி வட குடுக்க அண்ணனோட தொடைய நீ கடித்தாயோ கடித்தாயோ கடித்தாயோ. இனிமை மடையை நாயி கடிக்காதே, கடிச்சா திருப்பி கடிக்காதே.